நீங்கள் இது வரைக்கும் பாலிமர் டிவியில் அட்லீஸ்ட் ஒரு டப்பிங் சீரியலாச்சும் பார்த்தவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஏன் பாலிமரில் சீரியல் போடலை ஏன் ஸ்டாப் பண்ணாங்க இதுக்கப்புறம் போடுவாங்களா மாட்டாங்களான்னு பல கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா பல வருஷமாக நிறைய பேர் கேட்டுகிட்டா இருக்கிறாங்க அதுக்கான ஒரு ரீசனான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அதாவது ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டப்பிங் சீரியல்ஸை இறக்கி பயங்கரமாக வந்து ரீச் ஆன ஒரு சேனல் தான் வந்து பார்த்திங்கன்னா பாலிமர் சேனல் அது மட்டும் இல்லை இந்த பாலிமர் சேனலுக்கு வந்து ஒரு பெருமையாக இருக்குதுங்க அதாவது ஒரு ப்ரைம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தமிழ் டைரக்ட் தமிழ் சீரியல் இல்லாமல் எல்லாமே ஃபுல்லாகவே டப்பிங் சீரியல்ஸ் மட்டும் டெலிகாஸ்ட் பண்ண ஒரு முதல் தமிழ் சேனல்னால் வந்து பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக பாலிமர் இருக்கிறாங்க அந்த பெருமை போய் சேரும் அது மட்டும் இல்லை ஒரு காலத்தில் எந்த அளவுக்கு வந்து ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான பெரிய தமிழ் சேனல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஓரளவுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி வாங்கி பயங்கரமாக ஆச்சு இது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா சின்ன திரை அதாவது சீரியலுக்குன்னு தனியாக ஒரு சங்கம்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அந்த சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாருமே போராட்டம்லாம் பண்ணாங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டப்பிங் சீரியலுங்கிறது அவங்க வந்து வெறும் டப்பிங் பண்ணால் பண்ணுறாங்க அதனால ஒரு சிலர் தான் பிழைக்கிறாங்க அதை பார்த்து நிறைய பேர் தமிழ் சீரியல் பார்க்காம விட்டுடுறாங்க அது மூலிமா இங்கே நம்ம காசை போட்டு நிறைய பேர் சீரியல்லாம் எடுக்கிறாங்க அதை பார்க்காமதினால பல குடும்பத்துக்கு பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நஷ்டமாகுது இந்த விஷயம் கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனையாச்சுங்க அந்த காலத்தில் அது மட்டும் இல்லை இது கண்டிப்பாக பாலிமரை ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தவங்களுக்கும் இந்த பிரச்சனை ஆனதெல்லாம் கண்டிப்பாக தெரியும் இதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்து பதினெட்டு சம்திங் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ அந்த இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யார் வேணால் ரைட் வாங்கினாங்கன்னா அவங்க அந்த சீரியல் டெலிகாஸ்ட் பண்ணிக்கலாம்னு ஒரு நிலமை இருந்துச்சு பட் இப்போ இருக்கிற நிலமாக அப்படி கிடையாதுங்க உண்மையாலுமே பாலிமர் பாவம்னா நான் சொல்லுவேன் அதாவது அவங்கவுங்களுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா லாங்குவேஜிலுமே ஓப்பன் பண்ணிட்டாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ஹிந்தியில் வந்து கலர்ஸ் டிவின்னு ஒன்று இருக்குது இப்போ அவங்களோட நெட்ஒர்க் சேனல்னு பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜிலுமே இருக்கும் கலர்ஸ் தமிழ் கலர்ஸ் தெலுங்கு இந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் பண்ணிட்டாங்க மற்ற யாரோ ஒரு சேனலுக்கு நம்ம எதுக்கு காப்பிரைட் கொடுக்கணும் அந்த ஷோவை நம்மளே நம்மளோட நெட்ஒர்க் சேனலில் போட்டு நல்ல ஒரு டிஆர்பி வாங்கிக்கலாமே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்கு இப்போ உங்களுக்கே புரிஞ்சுருக்கோம் பாலிமரில் வந்து பார்த்தீங்கன்னா முக்காவாசி எல்லா சேனலும் கலந்த டிவி ஷோஸ்லாம் போயிருக்கோம் ஆனால் இப்போ இதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு வகையில் பாலிமரில் சீரியல் போடாததுக்கு காரணம் நம்ம கலர்ஸ் தமிழையும் சொல்லலாம் பிகாஸ் கலர் தமிழ் வந்ததுனால அவங்க டப்பிங் சீரியல் போட ஆரம்பிச்சதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பாதி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை ஆகி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டாப் பண்ணியிருக்குறாங்க உங்களுக்கே தெரியும் பாலிமரில் போட்ட ஒரு சில சீரியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு சேனலில் பாதியிலேயே நிறுத்தி போட்டிருப்பாங்க அதில் ஒன்று முக்கியமான சீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனிய இருமலர்கள் அலாவுதீன் இந்த மாதிரி நிறையா சீரியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருப்பாங்க மறுபடியும் ஸ்டாப் பண்ணி இவங்க இதில் போட்டிருப்பாங்க இதுலேயே உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வந்துருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் ஒரு சீரியலை பாதியிலேயே நிறுத்தாமல் கடைசி வரைக்கும் போட்டு நிறைய மக்களோட இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் ஒரு டப்பிங் சீரியல்னா அது கண்டிப்பாக பாலிமர் சீரியல் தாங்க பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு பாலிமர் பிடிக்குமா பிடிக்காதா இல்லை பாலிமரில் உங்களுக்கு பார்த்த சீரியலில் எது உங்கள் ஃபேவரட் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க